மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி ₹30 மேக்ஸ் சமிப்புடன். வடக்கு மீது ஆய்வு தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக ரணில் உத்தியோகபூர்வ அறிவிப்பு. இளைஞர்களின் எதிர்காலத்திற்காக ஒன்றிணையுமாறும் அழைப்பு. ரணில் பசில் பேச்சு இணக்கமின்றி முடிவு. நாளையும் மீண்டும் முக்கிய கலந்துரையாடல். காவல்துறை அதிபரின் வெற்றிடம் ஜனாதிபதி தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவிப்பு. மத்திய அரசின் வரவு செலவு திட்டத்தை கண்டித்து திமுக போராட்டம். தமிழ்நாட்டை புறக்கணிக்காதே எனவும் கோட்டார். பிரான்சில் பிரம்மாண்டமாக ஆரம்பமான ஒலிம்பிக் போட்டிகள். முதல் தங்கத்தை வென்றது சீனா. இனி தொடர்பது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக ரணில் விக்ரமசிங்கே உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். அதற்கான கட்டுப்பணத்தை ஏற்கனவே கட்டியுள்ளதாகவும் இன்று காலை இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் ரணில் விக்ரமசிங்கே இதனை தெரிவித்துள்ளார். காலி மாநகர சபை மைதானத்தில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தேர்தலில் போட்டியிடுவதாக உத்தியோகபூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இளைஞர்களுக்கான சிறந்த இலங்கையை உருவாக்க அனைத்து அரசியல்வாதிகளும் அரசியல் பேதங்களை விடுத்து ஒன்றிணைய வேண்டும் என ஜனாதிபதி இதன்போது கோரியுள்ளார். அத்துடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்கும் வகையில் அனுராதபுரம் மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் இசாக் பிரம்மான், தேசிய காங்கிரசின் தலைவர் ALM அதாவுல்லா மற்றும் கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் பிரதி மேயர் அசாத் சாலி ஆகியோரும் இந்த பொதுக்கூட்ட மேடையில் உரையாற்றியுள்ளனர். இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவிற்கு ஆதரவு வழங்குவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பின் போதே மைத்ரிபால சிறிசேன இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக விஜயதாச ராஜபக்சவை சில மாதங்களுக்கு முன்னர் நாம் தெரிவு செய்தோம். கட்சியின் செயற்குழு கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. விஜயதாச ராஜபக்சவை ஜனாதிபதி வேட்பாளராக்குவது தொடர்பில் எந்தவொரு எதிர்ப்பும் வெளியிடப்படவில்லை. இந்த நிலையில் தற்போது பலர் விஜயதாச ராஜபக்ச வேறு கட்சிக்காக செயல்படுவதாக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். அவருக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்புரிமை இல்லை என்கிறார்கள். அவ்வாறான கருத்துக்களை நான் முற்றாக நிராகரிக்கிறேன். அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர். கட்சிக்காக அவர் பல சேவைகளை ஆற்றியுள்ளார். அவருக்கு பல வருட கால அரசியல் அனுபவம் உள்ளது. தற்போது ஜனாதிபதி வேட்பாளர்களாக களமிறங்கியுள்ளவர்களுடன் ஒப்பிடும் போது விஜயதாச ராஜபக்சவே கல்வி மற்றும் அரசியல் அனுபவம் உள்ள சிறந்த நபர். அவரை போன்ற அனுபவமிக்க அரசியல்வாதிகள் ஜனாதிபதி வேட்பாளர் பட்டியலில் இல்லை. இந்த நிலையில் எமது கட்சியின் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை தற்போது நாம் ஆரம்பித்துள்ளோம். விஜயதாச ராஜபக்சவை ஜனாதிபதியாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் நாம் மேற்கொள்வோம். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசல் ராஜபக்சவிற்கும் இடையில் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் இடம்பெற்ற கலந்துரையாடல் இணக்கப்பாடின்றி முடிவடைந்துள்ளது. இந்த நிலையில் இருவருக்கும் இடையில் மற்றொரு முக்கியத்துவம் வாய்ந்த கலந்துரையாடல் நாளை இடம்பெறவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவுக்கும் இடையில் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் கூட்டணி அமைப்பது தொடர்பாக இன்று விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதன்போது ஜனாதிபதி தேர்தலில் தமக்கு ஆதரவளித்தால் உள்ளூராட்சி தேர்தலில் 30% மாகாண சபை தேர்தலில் 35% நாடாளுமன்ற தேர்தலில் 40% போட்டியிடுவதற்கான ஒதுக்கீடுகளை செய்வதாக ரணில் விக்ரமசிங்கே கூறியிருந்தார். இந்த நிலையில் இதற்கு மாறாக உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு 90%, நாடாளுமன்ற தேர்தலில் 70%, மாகாண சபை தேர்தலில் 70% பசில் ராஜபக்சே கோரியிருந்தார். இந்த நிலையில் குறித்த கலந்துரையாடல் எந்தவித தீர்வும் இன்றி முடிவடைந்துள்ளதுடன் இருவருக்கும் இடையில் மற்றொரு முக்கியத்துவம் வாய்ந்த கலந்துரையாடல் நாளை இடம்பெறவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் திங்கட்கிழமை தமது ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது தொடர்பில் அறிவிப்பை வெளியிடவுள்ளதாக பொதுஜன பெரமுனவ் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா காவல்துறை அதிபர் தேசபந்து தினகோனின் நியமனம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை பிரதமரின் நாடாளுமன்ற உரையின் மூலம் வலுவற்றதாக்க முடியாது என சட்டத்திறனிகள் ஒன்றிணைவு தெரிவித்துள்ளது.
ஸ்ரீலங்கா காவல்துறை அதிபராக தேசபந்து தென்னக்கோன் செயல்படுவதற்கு எதிராக உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கு விசாரணை நிறைவடையும் வரை தேசபந்து தென்னக்கோனால் அவரது அதிகாரங்களை பயன்படுத்த முடியாது. இந்த நிலையில் அரசியலமைப்பு கமய மேற்கொள்ளப்படும் தீர்மானங்களை உயர்நீதிமன்றத்தால் கேள்விக்குட்படுத்த முடியாது என ஸ்ரீலங்கா பிரதமர் தினேஷ் குணவர்த்தன நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இது முற்றிலும் தவறான ஒரு கருத்து. அரசியலமைப்பின் 41 ஓ பிரிவை பிரதமர் வாசிக்க வேண்டும். இந்த பிரிவுக்கமைய அரசியலமைப்பின் தீர்மானங்கள் உயர்நீதிமன்றத்தின் கீழ் உள்ளது. கடந்த 22 வருடங்களாக இலங்கையில் இந்த சட்டம் உள்ளது. இது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒன்றல்ல. அரசியலமைப்பு பேரவையும் சட்டத்திற்குட்பட்டு செயல்பட வேண்டும். அத்துடன் உயர்நீதிமன்றின் உத்தரவுக்கும் அரசியலமைப்பு பேரவையின் தீர்மானத்துக்கும் எந்தவொரு தொடர்பும் இல்லை. கடந்த பிப்ரவரி மாதம் அரசியலமைப்பு கூடிய போது எந்தவொரு தீர்மானமின்றி அந்த கூட்டம் நிறைவடைந்தது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்ட தீர்மானத்தை சவாலுக்குட்படுத்தியே உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 19வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கமைய போர் மற்றும் சமாதானத்தை தவிர ஸ்ரீலங்கா ஜனாதிபதியால் மேற்கொள்ளப்படும் அனைத்து தீர்மானங்களும் நீதித்துறையின் அதிகாரங்களுக்குள் உள்ளடங்கும். இலங்கையில் மன்னர் ஆட்சி முறைமை இல்லை. இதனாலேயே குறித்த முறை பின்பற்றப்படுகின்றது. ரோயல் பார்க் கொலை வழக்கில் துமிந்த சில்வாவிற்கு அப்போதைய ஸ்ரீலங்கா ஜனாதிபதியால் வழங்கப்பட்ட பொது மன்னிப்பு உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கமைய நீக்கப்பட்டது. கடந்த 2018 ஆண்டு நாடாளுமன்றத்தை கலைக்க ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா மேற்கொண்ட தீர்மானம் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கமைய தடை செய்யப்பட்டது. இவை கடந்த காலங்களில் இருந்து ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதிகளால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் உயர்நீதிமன்றின் உத்தரவுக்கமைய மாற்றியமைக்கப்பட்டதற்கான சிறந்த உதாரணங்கள். இவ்வாறான பின்னணியில் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை பொருட்படுத்தாது ஸ்ரீலங்கா அரசாங்கம் செயல்படுவது நீதித்துறையை அவமதிக்கும் செயல் என்பதை அனைவரும் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். நீதிமன்றத்தின் தீர்மானங்களை ரணில் விக்ரமசிங்க பொருட்படுத்தாது செயல்படுவது இது முதல் தடவையல்ல. அவரது இந்த செயல்பாடு தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. இவ்வாறாக இலங்கையில் நீதித்துறை அவமதிக்கப்படுவது நாட்டை பாரியளவில் பாதிக்கும். இதனால் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் குறித்த நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது. அத்துடன் தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் பதில் காவல்துறை அதிபர் ஒருவரை நியமிக்க முடியாதென சில தர்க்கங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பு கமைய பதில் காவல்துறை அதிபர் ஒருவர் ரணில் விக்ரமசிங்கவால் நியமிக்கப்பட வேண்டும். தான் ஜனாதிபதி வேட்பாளர் என்ற காரணத்துக்காக குறித்த நடவடிக்கையை அவரால் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது. ஸ்ரீலங்காவின் காவல்துறை அதிபர் தொடர்பில் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு ஜனாதிபதி தேர்தலில் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சமன் ரத்நாயக்கு தெரிவித்துள்ளார். எனினும் ஸ்ரீலங்காவின் சிரேஷ்ட காவல்துறை அதிபர்களின் உதவியுடன் தேர்தல்கள் தொடர்பான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். இலங்கையில் தற்போது காவல்துறை அதிபர் இல்லை எனவும் இதனால் தேர்தல்கள் நடைபெறுவதில் சிக்கல்கள் ஏற்படும் எனவும் பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அத்துடன் ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரங்களும் கேள்விக்குட்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த பின்னணியில் காவல்துறை அதிபர் இல்லாவிட்டாலும் அறிவிக்கப்பட்ட திகதியில் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RM AL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தல்கள் தொடர்பான வழிகாட்டுதல்கள் விரைவில் வெளியிடப்படும் எனவும் இதனை வேட்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் சரிவர பின்பற்ற வேண்டும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். தேர்தல் வழிகாட்டுதல்களை பின்பற்ற மறுக்கும் மற்றும் அதனை எதிர்த்து செயற்படும் தரப்பினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். மேலும் இலங்கையில் உள்ள தேர்தல்களை கண்காணிக்கும் அனைத்து அமைப்புகளும் மிகவும் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் எனவும் சுதந்திரமான மற்றும் நியாயமான முறையில் தேர்தல்கள் நடைபெறுவது உறுதி செய்யப்பட வேண்டும் எனவும் ரத்நாயக்க வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கருப்பு ஜூலை இனப்படுகொலை கலவரத்தின் 41 ஆண்டு நினைவு தினம் பொதுக்கூட்டமும் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வெலிக்கடி சிறைச்சாலையில் 1983 ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை போராளிகளான தங்கதுரை குட்டிமணி உட்பட 53 தமிழ் அரசியல் போராளிகளின் நினைவு அஞ்சலி நிகழ்வுகளும் இதன்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு பொது சுடரை ஏற்றி வைத்துள்ளனர். குறித்த நிகழ்வில் தர்மலிங்கம் சித்தார்த்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் என் ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்கள், உறுப்பினர்கள், பொதுமக்களின் பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் உள்ள நட்சத்திர விடுதியொன்றை விற்பனை செய்ய ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளமை தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி முன்வைத்த குற்றச்சாட்டை ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு சொந்தமான நிறுவன மறுசீரமைப்பு பிரிவு நிராகரித்துள்ளது. இந்த நட்சத்திர விடுதியை விற்பனை செய்வது தொடர்பில் வெளிவரும் தகவல்கள் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாக அந்த பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலை நடத்த தேவையான நிதி ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் இல்லை எனவும், இதற்காக கொழும்பில் உள்ள நட்சத்திர விடுதியொன்றை விற்பனை செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தேசிய மக்கள் சக்தி அண்மையில் குற்றம் சாட்டியிருந்தது. இந்த நிலையில் குறித்த குற்றச்சாட்டை நிராகரித்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனம் அரசியலமைப்பு பிரிவு இந்த விடயத்தில் அரசியல் தலையீடு காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த விடுதி கட்டணத்தின் பெறுமதி கடந்த ஆண்டு சுமார் 124 மில்லியன் டாலர்களாக மதிப்பீடு செய்யப்பட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இதனை நிராகரித்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவன மறுசீரமைப்பு பிரிவு இறுதியாக மேற்கொள்ளப்பட்ட மதிப்பாய்வு இலங்கை ரூபாவில் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்துள்ளது. அத்துடன் இலங்கை ரூபாவில் தற்போது குறித்த விடுதியின் மதிப்பு பாரியளவில் குறைவடைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள குறித்த விடுதியை விற்பனை செய்வது தொடர்பான பேச்சுக்கள் வெளிப்படைத் தன்மையுடன் முன்னெடுக்கப்படுவதாகவும் அதன் இறுதி விற்பனை தொகை இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான பொருளாதார மற்றும் வர்த்தக உறவுகள் குறித்த இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் எதிர்வரும் 30ஆம் தேதி நடைபெறும் என ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்காக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் அருணி விஜயவர்த்தன தலைமையிலான குழுவினர் பாகிஸ்தானுக்கு பயணம் செய்ய உள்ளனர். இலங்கை மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகள் மற்றும் அதன் அபிவிருத்தி தொடர்பில் எதிர்வரும் 30ஆம் தேதி பேச்சுவார்த்தைகள் நடைபெறவுள்ளது. இதன்படி வர்த்தகம், பொருளாதாரம், பாதுகாப்பு, கல்வி, கலாச்சாரம், ஊடகம், விளையாட்டு, தொழில்நுட்பம் மற்றும் விவசாயம் உள்ளிட்ட பல துறைகளில் இரண்டு நாடுகளுக்கு இடையில் காணப்படும் உறவுகளின் அபிவிருத்தி தொடர்பில் ஆராயப்படவுள்ளது. அத்துடன் இந்த பேச்சுவார்த்தைகளின் பக்க சந்திப்பாக பாகிஸ்தானின் துணை பிரதமர் மற்றும் வெளியுறவு அமைச்சர் முகமது இசாக் தர் ஆகியோரையும் அருணி விஜயவர்த்தன தலைமையிலான குழுவினர் சந்திக்க உள்ளனர். இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் இரண்டு நாடுகளினதும் உயர் அதிகாரிகள், வெளிவிவகார அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் பாகிஸ்தானுக்கான ஸ்ரீலங்கா தூதுவர் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வர்த்தகம் மற்றும் பொருளாதாரத்தின் ஊடாக இலங்கை மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பான ஒப்பந்தத்தில் கடந்த ஜனவரி மாதம் இரண்டு நாடுகள் கைச்சாத்திட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதி எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஜெனீவா கூட்டத்தொடரிலாவது தமக்கு வழங்கப்பட வேண்டும் என அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் தலைவி தம்பிராசா செல்வராணி கோரிக்கை விடுத்துள்ளார். தமக்கான நீதியை சர்வதேசம் பெற்றுத்தர வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அம்பாறை மாவட்ட திருக்கோவில் பிரதேசத்தின் தாம்பிலுவில் பொது சந்தைக்கு முன்பாக அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டமானது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி தம்பிராசா செல்வராணியின் தலைமையில் இன்று இடம்பெற்றுள்ளது. கோஷங்களை எழுப்பியவாறும் பல்வேறு கோரிக்கைகளை அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறும் போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். நடக்க போகும் இந்த ஜெனிவா தொடரில் எங்களுக்கான பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். நாங்களும் 2018 ஆம் ஆண்டிலிருந்து எங்களது பிரச்சனைகளை இந்த ஐநா முறையில் நாங்கள் கூறிக்கொண்டு தான் வருகின்றோம். அங்கு வரும் அனைத்து உலக பெரிய நாடுகளிடமும் நாங்கள் எங்களது பிரச்சனைகளை சதைத்துக் கொண்டு தான் வருகின்றோம். ஆனால் எங்களுக்கான நீதி இன்னும் கிடைக்கவில்லை. இங்கு ஒரு இனிமை அழிந்திருக்கின்றது. ஒரு இறுதி 2009 ஆம் ஆண்டு யுத்தத்தில் 147,600 மேற்பட்ட உறவுகளை நாங்கள் இழந்து நிற்கின்றோம். எங்களுக்கான நீதியை தான் ஐயா நாங்கள் கட்டி நிற்கின்றோம். எங்களுக்கான உறவுகளின் உண்மை இலங்கையில் அடுத்த ஆண்டு முதல் இணையவழி மூலம் கடவுச் சீட்டுகள் வழங்கப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா குடிபரப்பு மற்றும் குடியகல்வி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட உள்ளதாக குடிபரப்பு மற்றும் குடியகல்வி திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கையர்கள் கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கையை இலகுப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா குடிபரப்பு மற்றும் குடியகல்வி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி இணையவழி மூலம் கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கான விசேட செயல்முறை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அந்த திணைக்களம் கூறியுள்ளது.
எதிர்வரும் 2025 ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் குறித்த திட்டம் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதிவு செய்த விண்ணப்பதாரர்கள் மாத்திரம் ஸ்ரீலங்கா குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் பிராந்திய அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முன்பதிவு செய்யாமல் செல்வதை தவிர்க்குமாறு அந்த திணைக்களம் கோரியுள்ளதுடன் முன்பதிவு செய்தவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் கடவுச்சீட்டுகள் விநியோகிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக ரணில் உத்தியோகபூர்வ அறிவிப்பு. இளைஞர்களின் எதிர்காலத்திற்காக ஒன்றிணையுமாறும் அழைப்பு. ரணில் பசில் பேச்சு இணக்கமின்றி முடிவு. நாளையும் மீண்டும் முக்கிய கலந்துரையாடல். காவல்துறை அதிபரின் வெற்றிடம் ஜனாதிபதி தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவிப்பு. மத்திய அரசின் வரவு செலவு திட்டத்தை கண்டித்து திமுக போராட்டம். தமிழ்நாட்டை புறக்கணிக்காதே எனவும் கோட்டார். பிரான்சில் பிரம்மாண்டமாக ஆரம்பமான ஒலிம்பிக் போட்டிகள். முதல் தங்கத்தை வென்றது சீனா. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொண்டு ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.